ஒரு முறை எங்கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஹாரஸ்கோப் பார்க்க வரும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா, சார் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறதே கிடையாது. முதல்ல வராங்க, வந்தவுடனே அவங்க இந்த வார்த்தையை சொல்ல, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறதே இல்லை கிடையாது சார். ஸோ அவங்கக்கிட்ட நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டியதாக அவள் கொடுக்கவே கிடையாது. நான் என்னத்த போய் பண்ணுறது? அடுத்த வார்த்தை அவங்க கேட்குறாங்க, சரி சார் என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து நிறையா சம்பாதிப்பேனா ஜெயிப்பேனா நான் வந்து முன்னேறுவேனா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க சார்? சார் முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு தந்தை, அந்த தந்தை என்பது ஒரு ஜாதகத்தில் என்ன பிரதிபலிக்கும்னா சூரியன் அப்படிங்கிறது பிரதிபலிக்கும். தாய் என்பவள் சந்திரனை பிரதிபலிக்கக்கூடியது. சகோதர சகோதரி என்பது செவ்வாயை பிரதிபலிக்கக்கூடியது. மனைவி என்பவள் சுக்கிரனை பிரதிபலிக்கக்கூடியது. ஸோ இந்த விஷயங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் மூன்று விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஜாதகம், ப்ரெசண்ட்டுன்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் பலமில்லாத சில விஷயத்தை சொல்கிறீங்க. அம்மா அப்பா அதாவது பெற்றவங்கள் ஆசீர்வாதம் இல்லைனா ஜாதகம் கூட பார்க்க முடியாதுங்க. இந்த பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம், தெய்வ அனுகிரகம், இது கண்டிப்பாக முக்கியம். இந்த முக்கியம் இருந்தால் தான் பிரசன்னம், ஜாதகம், ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான பலன்கள் கொடுக்கும். அப்போது என்னுடைய கேள்வி, அதாவது உங்களுடைய கேள்வி, என் வாழ்க்கையில் முன்னேறுவேனா, முதல்ல இந்த கிரகம் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்தாதான் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு வரும். அதனால் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்பி வாங்க முடியாது, ஆனால் நேராக அம்மா அப்பாட்ட போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க தப்பாகவே உங்களை சொல்லியிருந்தாலும் தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து சரி சார் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வர, சார் உண்மையாகவே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விட்டார். எங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசாமல் இருந்தேன், எவ்வளோ ஒரு தப்பு பண்ணேன், சே சொத்துக்கு வேண்டி நான் வந்து இந்த விஷயத்தை வந்து தப்பு பண்ணி விட்டேன். எத்தனையோ நம்ம சம்பாதிச்சுக்கலாம் சார், இந்த மாதிரி ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொன்னான். அதே அவன் அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் எங்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் குழந்தை எனக்கு திருப்பி கிடச்சி விட்டான். நான் எங்கள் எத்தனை நாள் நம்ம சுவாமிகிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வேண்டின்னு இருந்தோம், உங்கள் நிகழ்ச்சியை நான் எப்போவுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், நம்மளுடைய வேண்டுதல் இருக்க 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 நிச்சயமாக அந்த வேண்டுதலுக்கு ஒரு பலன் கொடுக்கறது. என்றைக்குமே அம்மா அப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி வெற்றிங்கிறதுலாம் ரெண்டாவது தாங்க. இவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே அந்த கிரகங்கள் பூரா நல்லபடியான பலன்களை கொடுக்கும். பெற்ற தாய், தந்தை, குரு, அதே மாதிரி தெய்வம், இந்த ஆசீர்வாதம் இருந்தால் பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது நமக்கும் உண்டானது தான்.